வேலக்காடு என்ற புராண பெயர் கொண்ட வேலூரில் உள்ள கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான திருத்தலம் ஆகுமாம் சப்த ரிஷிகளில் ஒருவரான அத்திரி இத்தலத்தில் லிங்கம் ஸ்பாபித்து வழிபட்டாராம் பிற்காலத்தில் லிங்கம் இருந்த பகுதி வேலமர காடானதாம் லிங்கத்தை புற்று மூடிவிட்டதாம் பொம்மி என்னும் சிற்றரசர் இப்பகுதியை ஆண்டபோது அவரது கனவில் தோன்றிய சிவன் புற்றால் மூடப்பட்டுள்ள லிங்கத்தை சுட்டி கோவில் எழுப்பும்படி கூறினாராம் பொம்மியும் கோயில் எழுப்பினாராம் இந்த சிவலிங்கத்திற்கு கீழே தண்ணீர் இருப்பதாக சொல்கிறார்களாம் எனவே சுவாமிக்கு ஜலகேண்டஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டதாம் கிபி பதிமூனாம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு பதினான்காம் நூற்றாண்டில் கோலோச்சிய சம்புவராயர்களை தொடர்ந்து பதினாறாம் நூற்றாண்டு வரை நீள்கிறதாம் இந்த கோவிலின் கட்டுமான பணியாகுமாம் கோவிலின் உள் பிரகாரமும் மற்றும் கோட்டையின் உற்சுவரும் சம்புவராயர்களால் கட்டப்பட்டதாகும் வெளி பிரகாரமும் தனித்துவம் வாய்ந்த கல்யாண மண்டபமும் வசந்த மண்டபமும் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சதாசிவ தேவ மகாராயர் என்னும் மன்னன் ஆண்டு வந்த காலத்தில் குறுநல மன்னரான பொம்மி நாயக்கரால் அமைக்கப்பட்டதாகும் இக்கோவில் ஸ்ரீ விஷ்ணு மகாலட்சுமி தாயாருடனும் ஸ்ரீ பிரம்மன் சரஸ்வதியுடனும் ஸ்ரீ சிவபெருமாள் பார்வதியுடனும் சேர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் இந்த தளத்து சிவன் பத்ம விமானத்தின் கீழ் அருள் பாலிக்கிறாராம் சிவன் சன்னதியின் பின்புறம் திருப்பதி வெங்கடாஜலபதி அமைப்பிலேயே பெருமாள் காட்சி தருகிறாராம் சூரியன் சந்திரனை விழுங்கும் ராக கேது மற்றும் தங்க பள்ளிகள் பிரகாரத்தில் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டு ஆதி சங்கரர் பிரகாரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார்களாம் சித்திரை மாதத்தில் இவருக்கு சங்கர ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறதாம் பிரகாரத்தில் கங்கை நதி கிணறு வடிவில் காட்சி தருகிறாராம் இதற்கு அருகில் உள்ள சிவபெருமான் கங்கா பாலாறு ஈஸ்வரன் என அழைக்கப்படுகிறார் இந்த லிங்கம் லேசாக கூம்பு வடிவில் காணப்படுகிறதாம் இவற்றின் பின்புறம் பைரவர் காணப்படுகிறார் இவ்வாறு ஒரே இடத்தில் கங்கை சிவன் பைரவரை காணும் பாக்கியம் தமிழகத்தில் அரிதானது என்பார்களாம் இவர்களை ஒரே இடத்தில் வழிபட காசி விஸ்வநாதரை வழிபட்ட புண்ணியம் கிடைப்பதாக ஐதீகமாம் இவ்வூரில் பாலாரும் பொன்னையாரும் ஓடுகின்றனவாம் இங்குள்ள மூலவர் ஜலகேண்டஸ்வரரை சுற்றி ஒரு சுற்றுப்பாதையும் மகா மண்டபமும் வடக்கு முகம் நோக்கிய நடராஜ சிலையும் மற்றும் பல உப தெய்வங்களும் உள்ளனவாம் இக்கோவிலின் சிற்ப வேலைப்பாடுகள் தமிழின் திறமையை உள்ளங்கை நெல்லிக்கனி என இவ்வுளவுக்கு பறைச்சாற்றும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளதாம் உதாரணமாக பிரகாரத்தின் உற்சுவரில் அமைந்துள்ள ஒரு சிற்பம் ஒரே தலையும் இரண்டு உடல்களுமாக இருவேறு விலங்குகளின் அமைப்பை கொண்டு விளங்குகிறதாம் அச்சிற்பத்தை ஒரு கையால் ஒரு விலங்கின் உடலை மூடிக்கொண்டு பார்த்தால் யானையாகவும் மற்றொரு விலங்கின் உடலை மூடிக்கொண்டு பார்த்தால் காளையாகவும் தோன்றுமாம் மேலும் ஒரே கல்லில் செய்யப்பட்ட கற் சிங்கத்தின் வாயில் உருளும் கல்லுருண்டையும் பிரமிக்க வைக்கின்றனவாம் இக்கோவிலின் அம்பாள் சன்னதியின் எதிரில் அணையான் நவசக்தி ஜோதி தீபம் இருக்கிறதாம் இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் இருபத்தி ஏழு அங்குல சுற்றளவில் நடுவில் ஒன்றாகவும் சுற்றிலும் எட்டு விளக்காகவும் உருளை வடிவில் அமைந்துள்ளதாம் இத்தீபத்தின் வடிவில் அம்பாள் நவசக்திகளாக அருளுகிறார்களாம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கு தாளத்துடன் சுத்தன்ன நைவேத்தியம் படைத்து விசேஷ பூஜை நடக்கிறதாம் மேலும் அதிகார நந்திக்கு பின்னால் பீடத்தின் மேல் ஒரு மண் விளக்கு அமைந்துள்ளதாம் இதற்கு மேல் பக்தர்கள் தங்கள் கைகளை கொண்டு சென்றால் அது அது சுழலும் என்று ஒரு பேச்சு வழக்கும் உண்டாம் ஆனால் அதற்கான தெளிவான காரணம் இன்னும் தெரியவில்லையாம் மேலும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தின் அழகைப் போல் இங்கே அமைக்கப்பட்டுள்ள திருமண மண்டபமும் வசந்த மண்டபமும் வார்த்தைகளால் சொல்லி விளக்க வைக்க முடியாத அளவிற்கு அழகியலை அள்ளி அள்ளி வழங்குகிறதாம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசாட்சியில் இந்த கோவில் கட்டமைக்கப்பட்டு வந்தாலும் பல காரணங்களால் கிட்டத்தட்ட நானூறு வருடங்களாக இங்கே வழிபாடு நடக்கப்பெறவில்லையாம் ஆம் படையெடுப்புகளும் போரும் நிலவிய அந்த கொந்தளிப்பான காலத்தில் கோவிலில் உள்ள சிலைகளுக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க சாத்துவா சேரி என்ற கிராமத்தில் உள்ள ஒரு விநாயகர் கோவிலில் சிலைகளை பாதுகாத்து வந்ததாகவும் மற்றொரு வகையில் வேலூர் இஸ்லாமியர்களுக்கு கைவசம் வந்ததும் கோட்டையின் நடுவில் அமைந்திருக்கும் கோவிலில் நுழையவும் பூஜை புனஸ்காரங்களுக்கு அனுமதி மறுக்கப்படலாம் என்பதாலும் சிவலிங்கத்தை சில காலம் மறைத்து வைத்த வரலாறும் உண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் இங்கே சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றனவாம் நீரின் நடுவில் கோவில் கொண்டுள்ளதால் மூலவர் ஜெலகேண்டேஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார்களாம் இங்கே சோமஸ்கந்தவரும் சந்திரசேகரரும் உற்சவ மூர்த்தியாக விளங்குகின்றார்களாம் தாய் அகிலாண்டேஸ்வரி அம்மையார் தல தலவிருட்சமாக இங்கே வன்னிமரம் உள்ளதாம் பூஜைகள் சிவ ஆகமப்படி நடைபெறுகின்றதாம் பள்ளி மேலே விழுந்ததால் பயம் கொண்டவர்கள் இந்த கோவிலில் உள்ள வெள்ளி மற்றும் தங்கத்தினால் ஆன பள்ளியை வணங்கினால் பயம் நீங்க பெறுவார்களாம் இந்த கோவில் ஜலகண்டஸ்வரர் கோவில் தர்மஸ்தாபனம் என்ற அறக்கட்டளை சார்பில் நிர்வகிக்கப்பட்டு வந்ததாம் இந்நிலையில் ஜலகண்டேஸ்வரர் கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை இப்போது ஏற்றுள்ளதாம் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை இந்தியாவை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட பெருமையுடைய நகரம் வேலூர் ஆகுமாம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு இக்கிளர்ச்சி வேலூர் கோட்டையில் நடைபெற்றதாம் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட இக்கோட்டை வேலூர் நகரின் மையத்தில் அமைந்திருக்கிறதாம் கோட்டையை சுற்றி சுமார் மூணு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அகழி அமைக்கப்பட்டுள்ளதாம் சுற்றிலும் பெரிய அகலியுடன் அமைந்திருக்கும் கோட்டை சுற்றுலா பயணிகள் இந்த அகழியில் படகு பயணம் செய்து மகிழலாமாம் கருங்கல்லால் கட்டப்பட்ட அழகிய இக்கோட்டை அதன் பாரிய மதில்கள் அகழி மற்றும் உறுதியான கல் கட்டுமானங்களுக்கு பெயர் பெற்றதாம் ஒரே ஒரு வாயில் கொண்ட அமைப்பில் கட்டப்பட்டு உள்ள இக்கோட்டை நூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு உள்ளதாம் நூத்தி தொண்ணூத்தி ஒரு அடி அகலமும் இருபத்தி ஒன்பது அடி ஆழமும் கொண்ட அகழி இக்கோட்டையை சுற்றிலும் அமைந்துள்ளதாம் இக்கோட்டைக்குள் ஒரு இந்து கோவில் கிறிஸ்துவ தேவாலயம் பள்ளிவாசல் எனவும் உள்ளனவாம் இந்தியாவில் அகழியோடு கூடிய ஒரே மேற்கோட்டை என்ற பெயரை பெற்ற இக்கோட்டையின் மூன்று பக்கங்களில் மட்டுமே தண்ணீர் உள்ளதாம் கிழக்கு பக்கத்தில் நுழைவாயில் உள்ளதாம் இக்கோட்டையின் பழைய வாசல் பல கதவுகளுடன் சாலை வழியும் அதை தற்காக்கும் இழுவை பாலமும் கொண்டுள்ளதாம் கோட்டையை சுற்றி அகழியும் அதற்கு செல்லும் கீழ் வழிகளும் கூட உள்ளனவாம் இந்த நுட்பமான வசதிகளை வைத்து பார்த்தால் வேலூர் கோட்டை எந்த அளவு இராணுவ முக்கியத்துவமானது என்பதை அறியலாமாம் கோட்டையை சூழ்ந்துள்ள அகலியின் நீளம் எட்டாயிரம் அடியும் ஆழம் நூத்தி தொண்ணூறு அடியில் இருந்து முறையை இருபது அடி வரையிலும் உள்ளதாம் தற்போது இங்கு படகு குழாம் அமைக்கப்பட்டுள்ளதாம் விஜயநகர பேரரசு காலத்தில் நாயக்கர் மன்னரான இப்பகுதியை ஆண்ட குச்சி பொம்மு நாயக்கரால் கட்டப்பட்டதாம் நாயக்கர்களிடம் இருந்து பீஜப்பூர் சுல்தானுக்கும் பின்னர் மராட்டியருக்கும் தொடர்ந்து கர்நாடக நவாப்களுக்கும் இறுதியாக ஆங்கிலேயர்களிடம் இக்கோட்டை கைமாறியதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை பெறும் வரை இக்கோட்டை ஆங்கிலேயர்களிடமே இருந்ததாம் ஆங்கிலேயர்களின் காலத்தில் இக்கோட்டையிலேயே திப்பு தான் குடும்பத்தினரை சிறை வைத்திருந்தனராம் திப்புவின் குடும்பத்தினர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு கிளர்ச்சிக்கு பிறகு கல்கத்தாவில் உள்ள சிறைக்கு மாற்றப்பட்டனராம் இலங்கையின் அரசின் கடைசி மன்னனான ஸ்ரீ விக்கிரம ராஜசிங்கனும் இங்கேயே சிறை வைக்கப்பட்டிருந்தானாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதலாவது கிளர்ச்சி இக்கோட்டையிலேயே ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டில் நடந்ததாம் விஜயநகரத்து பேரரசன் ஸ்ரீ ரங்கநாயகனின் குடும்பத்தினர் கொல்லப்பட்டது இந்த கோட்டையிலேயே ஆகுமாம் இங்கு மாவீரன் திப்பு சுல்தானை கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தோற்கடித்த போரில் உயிரிழந்த ஆங்கிலேய தளபதி ஒருவனின் கல்லறையும் உள்ளதாம் இந்நினைவிடம் வேலூர் கழகத்திற்கு சாட்சியாக இருக்கிறதாம் நாற்கர வடிவில் அமைந்துள்ள எழில்மிக்க இக்கோட்டையினுள் திப்பு மகால் ஹைதர் மகால் பேகம் மகால் பாதுஷா மகால் கண்டி மகால் இந்திய தொல்பொருள் துறை அருங்காட்சியகம் கலை அம்சத்துடன் கூடிய சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த அருள்மிகு ஜலகேண்டஸ்வரர் திருக்கோவில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் கட்டப்பட்ட அழகிய புனித ஜான் தேவாலயம் ஆற்காடு நவாப்பால் கட்டப்பட்ட சதுர வடிவ மசூதி தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகம் ஆகியவை அமைந்துள்ளனவாம் பெரிய மசூதி வேலூர் பாக்யாத் சாலையில் நூற்றி ஐம்பது ஆண்டு பழமை வாய்ந்த உலக புகழ் பெற்ற பெரிய மசூதி உள்ளதாம் இம்மசூதியில் இரண்டாயிரம் பேர் அமர்ந்து தொழுகை செய்ய முடியுமாம் அதன் பின்புறம் ஜாமி ஆ பாக்யாஸ் துஸ்தா லிஹாத் அரபு கல்லூரி அமைந்துள்ளதாம் இக்கல்லூரி தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகாவின் முதல் இந்தியாவில் இருந்தும் இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தும் ஏராளமான இஸ்லாமிய மாணவர்கள் வருகின்றனவாம் இக்கல்லூரியை தென்னிந்தியாவின் இஸ்லாமிய தாய் கல்லூரி என்கின்றனராம் இலங்கையில் கண்டியை ஆண்ட கடைசி தமிழ் மன்னனான விக்கிரம ராஜசிங் ஆங்கிலேயருடன் நெடுங்காலம் போரிட்டு இறுதியில் சிறைப்பிடிக்கப்பட்டு வேலூர் கோட்டையில் சிறைவாசத்திற்கு பின் இறந்தாராம் அம்மன்னின் சமாதியில் அமைக்கப்பட்ட நினைவாலயமே முத்து மண்டபம் என வழங்கப்படுகிறதாம் முத்து மண்டபம் வேலூர் காட்பாடி சாலை பழைய பாலத்தின் அருகே பாலாற்றின் தென்கரையில் உள்ளதாம் கும்பகோணத்தில் இருந்து இருநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டராம் கும்பகோணத்தில் இருந்து விருதாச்சலம் வேப்பூர் கூத்தனூர் திருவண்ணாமலை போளூர் கண்ணமங்கலம் வழியாக வேலூரை அடையலாம் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்